பாலிவுட் சினிமாவில் 90 காலகட்டத்தில் முன்னணி நடிகையாக திகழ்ந்து பல முன்னணி ஹீரோக்களுடன் நடித்து பிரபலமான நடிகை தான் மனிஷா கொய்ராலா. தமிழில் பம்பாய், இந்தியன், முதல்வன், ஆளவந்தான், பாபா போன்ற பல படங்களில் கதாநாயகியாக நடித்து பிரபலமானார். இதன் பின்பு ஹிந்தியில் கவனம் செலுத்தி வந்த மனிஷா திருமணம் செய்து கொண்டு சில காலம் வாய்ப்பில்லாமல் காணாமல் போனார். இடையில் கேன்சராலும் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீண்டு வந்து மீண்டும் தற்போது படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் நடித்து வந்தார். இவர் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில், தென்னிந்திய மொழிகளில் என்னுடைய மொத்த கேரியரை தொலைக்க காரணம் பாபா படம்தான் எனவும் அவர் கூறியுள்ளார். அந்த ஒரு படத்தால் ஒட்டுமொத்த தென்னிந்திய மொழிகளில் எனக்கு மார்க்கர் சரிந்தது, பின்னர் எந்த வாய்ப்பும் வரவில்லை, தொடர்ந்து இந்தியிலும் மார்க்கெட்டை நான் இழந்தேன் எனவும் கூறி வருந்தியுள்ளார். இதையடுத்து ரஜினியை பலரும் தற்போது கிண்டல் அடித்து வருகிறார்கள். பாபா படத்தில் இவருடைய கேரக்டர் ரஜினியை மனதார காதலித்துவிட்டு கடைசியில் பணத்துக்காக ரஜினியை நிராகரித்துவிட்டு வேறு ஒருத்தரை திருமணம் செய்வது போல அமைந்திருக்கும். இதனால் இவருடைய கேரக்டர் இவர் எதிர்பார்த்தபடி பெருசாக பேசப்படவில்லை. இதுவே இவருக்கு பெரிய தோல்வியை கொடுத்துள்ளது.